வணக்கம் மக்களே. ஒவ்வொரு எபிசோட்லயும் ஒவ்வொரு ஹீரோ, அவர் ஹீரோவா மாறினதுக்கான அந்த தருணம், அந்த சம்பவம், அந்த சம்பவத்திலிருந்து நம்ம என்ன கத்துக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்களை பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த எபிசோட்ல யார் அந்த ஹீரோ அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி அவருக்கான அந்த மூணு ப்ளூ. அவருக்கு ஒரு பக்கம் காது கேட்காது, என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ஃபவுண்டர் அவரு அப்படிங்கிறதே சொல்லலாம். ஒரு பத்திரிகையாளர் தான் அவர். நம்ம ஹீரோவுக்கு ஒரு 15 வயசு இருக்கும் பொழுது ரயில்வே பிளாட்ஃபார்மில் அங்கே இருக்கிற டெய்லி நாளிதழ், வார இதழ்கள்லாம் எடுத்துக்கிட்டு ₹1 ₹2 அதிகப்படுத்தி உள்ள பிளாட்ஃபார்ம்குள்ளேயும் அந்த ட்ரெயினுக்குள்ளேயும் போய் விற்றுக்கிட்டு இருக்காரு. அதில் வர லாபம் தான் அவருக்கு தினமும் சம்பாத்தியமாகவும் இருக்குது. இடையிலடையில் ஸ்கூலுக்கு போகிறதில்ல அவர். ஏன்னா அவர் ஸ்கூலுக்கு போனால் அவரால் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, ஒரு பக்கம் காது கேட்காது அப்படிங்கிறதுனால. எல்லாருமே ஸ்கூலில் அவரை மட்டம் தட்டிக்கிட்டே இருந்ததுனால வீட்லேயே அவங்க அம்மா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அவரே தனியாக படிக்கவும் ஆரம்பித்தார். அவருக்கு சயின்ஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வீட்டில் உட்காந்துட்டு எப்பவுமே அறிவியலுக்கான ஆராய்ச்சிகளை ஈடுபட்டுக்கிட்டே இருப்பார். நிறைய கெமிஸ்ட்ரியில் அவருக்கு பயங்கர ஆர்வமும் இருந்துச்சு. ஃபிசிக்ஸை விட கெமிஸ்ட்ரியில் அவருக்கு ஆர்வம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அப்பப்போ யாருக்கும் தெரியாமல் அந்த கூட்ஸ் வண்டி இருக்கும் இல்லைங்களா, அது ஓரமாக எப்பவுமே நின்றுக்கிட்டே தான் இருக்கும், யாருமே அதை கண்டுக்கவும் மாட்டாங்க. அப்படி ஒரு கூட்ஸ் வண்டி அந்த பெட்டியை அவரோட சயின்ஸ் லெபார்டரியாகவே மாற்றி வச்சுருந்தாரு. அது யாருக்குமே அங்கே தெரியாது. இவர் இப்படி பத்திரிகைகள் விற்றுக்கிட்டு இருந்தப்போ யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு, ஏன் யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க, இன்றைக்கி நல்ல செய்தி வந்திருக்கு, அப்படி இருந்தும் யாரும் வாங்க மாட்டேங்கிறான்னு யோசிச்சுட்டே இருந்தப்போ, ஒரு 20% மக்கள் தான் பத்திரிகைகள் வாங்குறாங்க, அவங்க ரெகுலராக வாங்கிக்கிறாங்க, புதுசாக வர்றவங்களையும் எப்படி வாங்க வைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு அந்த தலைப்புச் செய்தி இருக்கு இல்லைங்களா, அந்த தலைப்புச் செய்தியை பிரிண்ட் அவுட் எடுக்கிறாரு. அதில் கொஞ்சம் மாற்றுறாரு சுவாரஸ்யமாக அந்த தலைப்புச் செய்திகளை முன்ன பின்னா போட்டு, எப்படி இருந்தால் ஒரு ஹுக் வைக்கிற மாதிரி இப்படியெல்லாம் மாற்றி மாற்றி அந்த தலைப்புச் செய்திகளை மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு பெரிய ஷீட்டில் எடுத்து அதை அங்கங்கே எல்லார் கண்ணிலையும் படுற மாதிரி ஒட்டி வைக்கிறாரு. ஸோ இந்த தலைப்புச் செய்திக்கான செய்திகள்லாம் நீங்கள் படிக்கணுமா, இந்த பத்திரிக்கையை வாங்குங்கன்ட்டு. ஸோ இந்த முறையை முதன் முதல்ல பண்ணது இந்த ஆள் தான். இப்போ நீங்கள் எல்லா டீ கடைகளையும் பார்த்தீங்கன்னா அந்த தலைப்புச் செய்திகள் மட்டும் ஒரு இதுவாக தொங்கிக்கிட்டு இருக்கும். இது எல்லாத்துக்கும் முன்னோடி நம்ம ஹீரோ தான். இதை பண்ணோடனே வியாபாரம் பிச்சுக்குது, பயங்கரமாக வியாபாரம் ஆகுது, எல்லாமே விற்று தீந்துருது. இதை பார்த்த ஹீரோ, சரி இதுக்கப்புறம் நம்ம பத்திரிக்கை ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார இதழ ஆரம்பிக்கிறாரு, வீக்லி ஹெரால்டு அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கு நல்ல அனுபவம் இருக்குது. எப்படின்னா எந்தெந்த செய்தியை விரும்பி மக்கள் படிக்கிறாங்க, என்னென்னைக்கு அந்த பத்திரிகைகள் நல்லா தீந்து போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்ற மாதிரியே அவரோட வார இதழையும் நடத்துகிறாரு. கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா 16 வயசில் ஒருத்தர் பத்திரிக்கை ஆரம்பிக்கிறேங்கிறது அவ்வளோ சாதாரணம் இல்லை. அதுக்கு எடிட்டர் வேணும், ரைட்டர் வேணும், அதை பிரிண்ட் பண்ணணும், எல்லாத்தையும் கொண்டு போய் சேல்ஸ் பண்ணணும். இது எல்லாமே பண்ணது ஒரு ஆள் தான், ஒன் மேன் ஷோ தான். இது எல்லாத்தையுமே பண்ணி அந்த வேலையும் பார்த்துட்டு இருந்தார். அது அவர் அவரோட பண தேவைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அவரோட அறிவு தேவைகளை அந்த லேபு கொஞ்சம் கொஞ்சமாக பூர்த்தி பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. இப்படி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் இவர் ஸ்டேஷனில் இறங்கி பத்திரிகைகள் வித்துட்டு இருந்தபோது ஒரு சின்ன பையன் பிளாட்ஃபார்மில் இறங்கி ஒரு பலூனை துரத்திக்கிட்டே இருந்திருக்கான். அந்த பக்கம் ட்ரெயின் வந்துகிட்டே இருந்திருக்கு, யாருக்குமே கண்டுக்கவே இல்லை. ட்ரெயின் வருது அப்படின்ட்டு இருந்தோன்னே யார் கூப்பிட்டும் அவன் பார்க்கவே இல்லை. அந்த பையனை இவர் கூப்பிட்டு பார்க்குறாரு, அந்த பையன் திரும்பவே இல்லை. துணிஞ்சு இறங்கி போய் அந்த பையனை ஒரு கன நேரத்தில் காப்பாற்றிடுறாரு. காப்பாற்றினதுக்கப்புறம் எல்லாருமே பாராட்டுறாங்க, ஏன்னா யாருக்குமே கீழே உள்ளே இறங்கி வந்து அந்த பையனை தூக்குறதுக்கு பெருசாக ஆர்வம் காட்டலை. பயம், அவங்களுக்கு அவங்க உயிர் மேலே பயம். இது ஏதோ ஒரு சினிமா சினிமான் இருக்குல்ல, ஆனால் நம்ம ஹீரோ வாழ்க்கையில் இது நடந்துச்சு. அப்படி அவர் காப்பாற்றின பையன் வந்துட்டு ஸ்டேஷன் மாஸ்டரோட பையன். ஸ்டேஷன் மாஸ்டர் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு என் பையனோட உயிரவே காப்பாற்றிட்டேன், அவனுக்கு என்ன வேணால் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இந்த ஃபோனில் தந்தி அடிக்கிறது தான் அப்போல்லாம் இதுக்கும், அதாவது மார்ஸ் கோடுன்னு சொல்லுவாங்க. மார்ஸ் கோடுலாம் டக் 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 டேட்டு டாட்டு டேஷு டாட்டு டேஷு இதில் தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அந்த கம்யூனிகேஷன் முறையை நம்ம ஹீரோவுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, அவரோட அந்த லேபுக்கு அதிகமான காசும் கொடுத்து நீ உனக்கு என்ன வேணுமோ அதை நீ பயன்படுத்திக்கோ, என்ன வேணாலும் பண்ணு, நீ பெரிய ஆளாக வரணும் அப்படிங்கிறத சொல்லி அவருக்கு அந்த காசையும் கொடுக்குறாரு. இப்படி கிடைச்ச வாய்ப்புகள் எல்லாத்தையுமே தன்னோட ஒரு வியாபாரத்துக்கான உந்துதலாக மட்டும் இல்லாமல் தன்னோட அறிவியல் ஆராய்ச்சிக்கான உந்துதலாகவும் அவர் பயன்படுத்திக்கிட்டாரு. பின்னால் 1000 பேட்டன்ஸ் அந்த மனுஷன் மேலே இருந்திருக்கு. 1000 பேட்டன்ஸுக்கு சொந்தக்காரர் ஜென்ரல் எலக்ட்ரிக்கல்ஸ் அப்படிங்கிற மிகப்பெரிய நிறுவனத்தோட ஃபவுண்டர் தாமஸ் ஆல்வா எடிசன், அவர் தான் நம்ம ஹீரோ. 16 வயசுல ஒரு பத்திரிகையை நடத்தி மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான பத்திரிகையாகவும் மாற்றி இன்றைக்கும் வீக்லி ஹெரால்ட் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பத்திரிகை. 1000 பேட்டன்ஸ் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அவர் அந்த முதல் 3 க்ளூ சொல்கிறேன்.
காது கேட்காது அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப பெரிய வரமாக அமைஞ்சது. ஏன்னா யார் பேசுறதும் எனக்கு கேட்காது, நான் பாட்டுக்கு என் வேலையில் ஃபோக்கஸ்டாக இருப்பேன், அதனால் அது மிகப்பெரிய வரமாக அமைஞ்சது அப்படின்னு சொன்ன ஒரு மனுஷன். ஸோ ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது நம்ம கிட்டே, ஒரு குறை இருக்குது அப்படின்னா அதில் இருக்கிற பாசிட்டிவ் என்ன, அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு மனுஷன். எல்லாத்துலேயுமே இன்வென்டிவாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப யோசிச்சு யோசிச்சு பண்ணக்கூடிய ஒரு ஆள். எல்லாரும் பத்திரிகைகள் வித்துட்டு இருந்தப்போ அது இன்னும் அதிகமாக விற்கிறதுக்கு என்ன வழி, படிக்காதவங்களையும் படிக்க வைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தது நம்ம ஹீரோ தான். ரெண்டாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இன்வென்ஷன் சொன்னேன் இல்லைங்களா, அவர் பண்ண ஜென்ரல் எலக்ட்ரிக்கல்ஸுக்கும் சரி, வீக்லி ஹெரால்டுக்கும் சரி, நிறைய பேர் அப்ளிகேட் பண்ணுவாங்க வேலைக்காக, ஜாப்க்கு அப்ளை பண்ணுவாங்க. ஒரு 20 இடம் இருக்குன்னா கிட்டத்தட்ட 300 பேர் அப்ளை பண்ணுவாங்க. வந்தவங்கள அந்த 20 பேர் செலக்ட் பண்ணால் அவங்களும் ஸ்கில்ஃபுல்லாக இருக்காங்களான்னு தெரியல. ஸோ அவங்க ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்காகவும் சில பேர்த்த வந்துட்டு வெறுப்பேற்றுறதுக்காகவுமே வேலையை பற்றின கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு வச்சிருப்பாரு. அப்படி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் இன்டர்வியூக்கே அவர் கூப்பிடுவார். ஏன்னா 300 பேரும் இன்டர்வியூ பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக முதன் முதல்ல இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறத ஒரு வேலைக்காக கொண்டு வந்தது நம்மால் தான். ஸோ அவரோட வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம், எந்த குறையாக இருந்தாலும் அதை அப்படி அதில் இருக்கிற பாசிட்டிவாக பார்க்க வேண்டியது. ரெண்டாவது, எந்த ஒரு வியாபாரம் பண்ணாலும் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதில் புதுசாக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறதுக்கு, ஜென்ரல் எலக்ட்ரிக்கல்ஸ்க்கும் எனக்குமே ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது. என்னோடய ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் ஜென்ரல் எலக்ட்ரிக்கல்ஸ் தான். அவங்களோட போயிங் விமானத்தோட மோட்டர்ஸ் எல்லாமே ஜென்ரல் எலக்ட்ரிக்கல்ஸ்லேருந்து தான் வருது. அதோட கோடர் நான் தான், அதாவது அந்த கோடிங்கில் ப்ராஜெக்ட் பண்ணதில் நானும் ஒருத்தேன். ஸோ ஜென்ரல் எலக்ட்ரிக்கல்ஸ், தாமஸ் அல்வா எடிசன், பல்பு இருக்கிற வரைக்கும் யாருமே அவரை மறக்க முடியாது. இன்னொரு ஹீரோ அவருக்கான சம்பவத்தோட பார்க்குறேன். டாடா, பை பை.